Hi friends, welcome to DSK Tech. இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன் டெரகோட்டா ஜுவல்லரி கூட பேசிக் கிட் வந்து நான் சொல்லிட்டேன். இன்றைக்கி வந்து எதை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டட்டோ இல்லை செயினோ நீங்கள் செய்யும்போது பேசிக்காக உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோப், செயின் ரோப். இது வந்து எதுக்குன்னா, இப்போ நீங்கள் பீட்ஸை வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணும்போது இந்த செயின் ரோப்பில் தான் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணணும். இப்போ என்னென்னா, டெரகோட்டாலேயே நம்ம வந்து ஷேப்ஸ்லாம் பண்ணிடுவோம், அதில் வந்து நம்ம டிசைன்ஸ்லாம் பண்ணிடுவோம். இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஆட்ஆனாக ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி பீட்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், கோல்டன் பீட்ஸ் இருக்குது, சில்வர் பீட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பிளெயின் கோல்டன் பீட்ஸ், அதுக்கப்புறம் பெரிய பீட்ஸ், சின்ன பீட்ஸ், கலர் கலர் பீட்ஸ், அந்த மாதிரி வந்து நிறைய பீட்ஸ் இருக்குது. இது வந்து எதுக்குன்னா, செயினோ இல்லை ஸ்டட்டோ செய்யும்போது ஒரு டாலராக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதை. இது என்னன்னா வந்து ஒரு ஜாயிண்ட், சரிங்களா? இது வந்து என்னென்னா ஜாயிண்ட்டு, செயின் செய்யும்போது நம்ம ஜாயிண்ட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்றது எல்லாமே வந்து பீட்ஸ், சரிங்களா? இப்போ வந்து ஒரு ஜுவல்லரியோ இதுவோ நீங்கள் டெரகோட்டாவில் செஞ்சுருவீங்க. செஞ்சதுக்கப்புறம் ஏதாவது ஆட் ஆனால் நீங்கள் ஏதாவது பீட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி பீட்ஸ்லாம் நீங்கள் வந்து வாங்கி ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா கோல்டன் பீட்டு, இதுவும் கோல்டன் தான் பட் பிளெயின் கோல்டன், அது வந்து ஷைனிங்காக இருக்குது. இது வந்து அதே தான் கோல்டனில் பட் வித் டிஃப்ரெண்ட் ஷேப். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒயிட் பீட், இது வந்து கலர் கலர் பீட் வித் ஸ்பாஞ்சி டிசைன். இது வந்து சில்வர் பீட், இது வந்து ஒரு ஜாயிண்ட், ஒரு செயின் செய்யும்போது நீங்கள் ஜாயிண்ட் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இது ஒரு ஜாயிண்ட் மாதிரி தான், இதுவும் வித் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். ஒரு செயின் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதோடய எண்டில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் இதெல்லாம், சரிங்களா? ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கிறது என்னென்னு பார்த்துருக்கீங்கன்னா, நீங்கள் பார்த்துக்கோங்க, இதுதான் இது வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்த பீட்ஸ், சரிங்களா? இது வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஆடானா நம்ம வந்து ஜுவல்லரியில் மேக் பண்ணால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த ஜுவல்லரி. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஒயர். இந்த ஒயர் எதுக்குன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பீட் வந்து நம்ம போடுறோன்னா, அந்த பீட்டை வந்து இதுக்குள்ளே தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் பேசிக்காக. இப்போ நம்ம ஒரு ஜுவல்லரி செய்கிறோம் அப்படின்றபோது அந்த ஜுவல்லரியோட பீட்டெல்லாம் வந்து நம்ம இதுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுவோம், சரிங்களா? இங்கே பாருங்கள், இன்சர்ட் இந்த மாதிரி தான் பீட்குள்ளே இப்படி, ஆ இந்த மாதிரி தான் பாருங்கள், இந்த மாதிரி ஒயரில் அந்த பீட்டை வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட இப்போ சப்போஸ் ரொம்ப திக்காக வேணும்னா இந்த மாதிரி டபுளாக கூட பண்ணி, இப்போ இங்கே பாருங்கள், ஆ இதுதான் வந்து ஸ்ட்ரிங்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து செயினோட லென்த்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து கட்டரை வச்சு கட் பண்ணிவிட்டு அந்த செயின்குள்ளே நம்ம பீட்ஸை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும். இந்த ஒயருக்குள்ளே தான் நம்ம இன்சர்ட் பண்ணி நமக்கு வந்து ஒரு ஜுவல்லாக வந்து நம்ம வந்து கொண்டு வருவோம், ஓகேவா? புரியுதா? இப்போது உங்களுக்கு வந்து நான் சொல்லும்போது கொஞ்சம் கன்ஃப்யூசிங்காக இருக்க மாதிரி இருக்கும், எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இதே மாதிரி உங்களுக்கு நான் வந்து டாலர் இன்சர்ட் பண்ணி பீட்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் சேமாக பீட்ஸ் இன்சர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப சுலபமாக வந்து உங்களுக்கு புரியும், சரிங்களா? என்னடா ரொம்ப கன்ஃப்யூசிங்காக இருக்கே அப்படின்னு நீங்கள் வந்து தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். அடுத்ததாக என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, செயின் வந்து செயின் ரோப்பு. செயின் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம செயினோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரோப்பை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ரோப்பு, பார்த்திங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து கோல்டன் ரோப்பை, அந்த மாதிரி கலர் கலர் ரோப்பு, பாருங்கள் பிளாக் ரோப், அப்புறம் டிஃப்ரெண்ட் கலர் ரோப், அந்த எல்லோ கலர், அந்த மாதிரி வந்து பல டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து ரோப் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாமே வந்து வாங்கி வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, ஒரு ரெண்டு ரோப் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ நான் காட்டுறது மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து
ஸ்டட் செய்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸு. இப்போ வந்து இது ரெண்டு இப்போ கையில் காட்டிகிட்ருக்கேன் பார்த்திங்களா, இந்த கோல்டன் கலர் அண்ட் சில்வர் கலர், இது ரெண்டுமே வந்து டோட்டலாக வந்து நம்மளோட ஸ்டட்டுக்காக தான். என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, பட்டன் இருக்குது, ஸ்டட் பட்டன், தோடோட பட்டன், அதுக்கப்புறம் தோடுக்கு இன்சர்ட் பண்ணி நம்ம தோடை மேக் பண்ணுறதுக்கான பட்டனும், அந்த ஸ்டட் ஹூக்கும், அதோட ரப்பர் இதுவும் இருக்குது சரிங்களா. அது மாதிரி இதுவே வந்து ஜும்கா மாடலில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுவும் இங்கே இருக்குது. அந்த மாதிரி எல்லா டிசைனுக்கும் தேவையான திங்ஸ்லாம் வந்து இந்த பேக்கெட்டுக்குள்ளே நம்ம வந்து இருக்கு சரிங்களா. பாருங்கள் தெரியுதா, இந்த மாதிரி இந்த மாதிரி கிட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அதை தவிர மித்தது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சில்வர் கலரில் இருக்குது, இன்னொன்று வந்து இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர், ஓகேவா. இதை தவிர மற்ற என்னென்ன நீங்கள் பார்த்துக்கலான்னா, இந்த இது பாருங்கள், இது வந்து எதுக்குன்னா ஒரு ஆட்ஆன் மாதிரி தான், உங்களோட ஜுவல் மேக்கிங்கில் ஒரு ஆட்ஆன். இது வந்து ஜும்கா, ஜும்காவோட டிசைன்ஸ், ஜும்காவை சிம்பிளாக ஜும்கா மட்டும் இல்லாமல் டிசைனாக போட்டுக்கிறது. இது வந்து என்னென்னா, ஜும்கா பண்ணும்போது அதுக்கு மேலே வந்து ஒரு கவர் மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் ஜும்கா வந்து பார்க்க வந்து சூப்பராக இருக்கும். அதுதான் இது. அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆட்ஆன் தான். இதுவும் பார்த்திங்கன்னா அது ஜும்கா தான், ஜும்காவுக்கு மேலே போட்டுக்கலாம், அப்படி இல்லைனாலும் வந்து நீங்கள் வந்து செயினுக்கு கூட போட்டுக்கலாம். எல்லாமே வந்து போத்து நீங்கள் ஜும்கா அண்ட் செயின் ரெண்டுத்துக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்க இதுவும் அப்படி தான், பாருங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் காட்டுற சில திங்ஸ்லாம் வந்து டாலருக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இது கோல்டன் கலர் வித் பட்டன், அதுக்கப்புறம் இந்த பீட்ஸு, அதுக்கப்புறம் இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் பட்டன்ஸ் இருக்குது. இதையும் வந்து நீங்கள் வந்து டாலர் மேக்கிங்க்கு ரொம்ப மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இதில் வந்து சும்மா உங்களுக்கு காட்டுறாங்க எப்படி இருக்குன்னு, இது பார்த்திங்களா கலர் கலராக இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் டாலரில் வந்து டிசைனாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, இதெல்லாம் எது எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரி பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன், நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோவில் உங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன். ஸோ இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இது வந்து என்னென்னா செயினுக்கு நம்ம ஜாயிண்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி சின் ஜாயிண்ட் இது. அடுத்து வந்து என்னென்னா, இப்போ இது வந்து ஒரு டூல் இருக்கு இல்லையா, இந்த டூல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, ஒரு செயினோ இல்லை வந்து வேறு எந்தோ நீங்கள் வந்து மேக் பண்ணும்போது நார்மலாக வந்து உங்கள் ஹேண்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து அக்லி ஆகிடும். சப்போஸ் வந்து அந்த நம்மளோட ஹேண்ட் பிரிண்ட்ஸ் வந்து அதில் இருக்கும். ஸோ அதுக்கோ இந்த இது இருக்கு இல்லையா, இப்போ நான் காட்டிகிட்ருக்கேன் இல்லையா, அது வந்து எதுக்குன்னா, இந்த ஏதாச்சும் ஒரு இப்போ நீங்கள் பொருளை வந்து ஒரு ஏதாவது ஒரு இதை வந்து எடுத்து நீங்கள் வந்து உங்களோட டிசைனில் வந்து நீங்கள் வந்து கம் போட்டு நீங்கள் ஒட்டும்பொழுது இதை யூஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களோட ஹேண்ட் பிரிண்ட்ஸை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்களா, இங்கே ஒட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் வந்து கம் போட்டு ஒட்டும்போது உங்கள் ஹேண்ட் பிரிண்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி சூப்பரான டூல், இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல், இது கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. பிகாஸ் வந்து கம் ஒட்டும் பொழுது ஹேண்ட் பிரிண்ட்ஸ் வந்துருச்சுன்னா ரொம்ப வந்து அக்லி ஆகிடும் வந்து ஜுவல்லரியே. ஸோ இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல், கண்டிப்பாக வாங்கிங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது கட்டர். இந்த கட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, ஒயர் இருக்கு இல்லையா, நம்மளோட செயினோட ஒயரோட நம்மளோட தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, பெயிண்ட் ப்ரஷ். பிகாஸ் வந்து டெரக்கோட்டாவாக நம்ம கிளேல தான் பண்ணுறோம். ஸோ நம்மளோட ஜுவல்க்கு நம்மளோட ஃபேவரெட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கலர் மேக் பண்ணிக்குவோம். இது வந்து 3 இம்பார்ட்டன்ட் ஒன் விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் டெரக்கோட்டா. பிகாஸ் நம்ம வந்து டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணால் தான் நம்மளோட ஃபுல்ஃபில் ஆகும் ஜுவல்லரி. ஸோ இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கலருக்கு ஏற்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு 2-3 பெயிண்ட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபேவரெட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இந்த ஸ்டிக்கும் இதுவும் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, பெயிண்ட் அடிக்கும்போது அவாய்ட் பண்ணுறதுக்காக. இந்த டூத்பிக் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது கையில் ஹோல்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணாமல் டூத்பிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம், டூத்பிக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு 3 பொருள் காட்டியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பெயிண்ட்டு, ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் டூத்பிக்கு.
இதுதான் மூணு தான் வந்து டெரகோட்டா ஜுவல்லரிக்கு ஒரு இம்பார்ட்டன்டானதுனே சொல்லலாம். பிகாஸ் வந்து இதுக்கு முன்னாடி காட்டினது எல்லாமே வந்து ஒரு பேசிக் ஆட்ஆன்ஸு. நீங்கள் வந்து இந்த டெரகோட்டாக்கும் சரி சில்க் த்ரெட்டு போத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து எதுக்குன்னா ஸ்பெஷலாக வந்து டெரகோட்டா ஜுவல்லரிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் தான். என்ன பண்ணலான்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜுவல்லரியை செஞ்சுருக்கீங்க அப்படின்னா இந்த டூத் பிக்கில் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணலாம். ஸோ வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்படி இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஷ்ஷை எடுத்து இப்படி பெயிண்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ நான் காட்டியிருக்க டூல்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபெவிகால். இது வந்து இது ரொம்ப பேசிக்காக இம்பார்ட்டன் தான், பிகாஸ் நம்ம எல்லாமே வந்து ஃபெவிகால் வச்சு தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம் பீட்ஸ் எல்லாம். ஸோ வந்து இதையும் வச்சுக்கோங்க, இந்த பீட்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபெவிகால் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போது இந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்துட்டு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் வந்து ஜுவல்லரி வந்து உங்களுக்கு நான் மேக் பண்ணி காட்டுறேன். கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு சீரீஸ் மாதிரி நான் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், கண்டிப்பாக போடுவேன். ஸோ மிஸ் பண்ணாமல் டெரகோட்டா ஜுவல்லரி மேக்கிங் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபேவரட் டிசைன்ஸ் அண்ட் மாடல்ஸை நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து அதை வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அன்டில் தென், பை ஃப்ரம் டிஎஸ்கே டெக். டடா.